ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோவிலில் ஒரு மனிதர் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த மனிதர் அதே ஊரை சேர்ந்தவர். அந்த கோவில் இருக்கிற எல்லா பராமரிப்பு பணிகளுமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கோவிலை கிளீன் பண்ணுறது, அங்கே இருக்கிற புல்லெல்லாம் வெட்டுறது, இந்த மாதிரி எல்லா பராமரிப்பு பணிகளுமே அவர் தான் மேற்கொண்டுக்கிட்டு இருப்பார். இப்போ காலையில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே போயிடுவாங்க. இப்போ அந்த மனிதர் மட்டும்தான் தனியாக இருப்பார். அவர் அந்த கோவில்லையே தான் அதிகப்படியான நேரத்தை செலவழிப்பார். அவர் வீட்டில் செலவழிக்கிற நேரத்தை விட கோவிலில் செலவழிக்கிற நேரம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கோவிலில் இருக்கிற எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவார். திரும்ப சாயங்காலம் நேரம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இப்போது இந்த மனிதருக்கு மனசுக்குள்ளார ஒரு தீராத குறை ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த கோவிலில் இருக்கிற அந்த சிலையை வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சங்கடம். எவ்வளோ நேரம் தான் கடவுள் வந்து நின்றுக்கிட்டே இருப்பார், அவர் எப்படியாவது உட்கார வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ண வைக்கலாம், கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார ஒரு தீராத குறை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நினச்சி தினம் தினம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறமா கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். கடவுளே, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகுளித்தனமாக கடவுள்கிட்ட தினமுமே பேசிக்கிட்டு இருப்பார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே இந்த மனிதர் அதே கோரிக்கையை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்குன்னு எதுவுமே கேட்டது கிடையாது. எப்போ கடவுள்கிட்ட வேண்டுனா கூட, கடவுளே நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பார்க்கறது ரொம்ப சங்கடமாக இருக்குது, தயவு செஞ்சு வாங்க வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துருங்க, இல்லை காலையில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த ஒரே கோரிக்கையை தான் அந்த மனிதர் வச்சுக்கிட்டே இருந்தார். இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் எப்பவும் போல இவர் வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேண்டுதலை கேட்டுட்டு உள்ளே இருந்த கடவுள் வெளியே வந்துட்டார். வந்துட்டு, ஏன்பா தினம் தினம் இதையே கேட்டுக்கிட்டு இருக்க, நாங்கள் நிற்கலைன்னா வேறு யார் என்னுடைய வேலையை செய்வாங்க சொல்லு. இப்போ என்னுடைய வேலையை வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் தான் வேலை நடக்கும். இப்போ நான் அங்கே வெளியில் போயிட்டு ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னா அப்போ என்னுடைய வேலையை யார் செய்கிறது, நீ வேற தினமும் கேட்டுக்கிட்டே இருக்க, எனக்கே சங்கடமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, கடவுளே நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே நான் செய்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் செய்கிறேன், நீங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க, இல்லை என்ன வேணாலையும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நின்றுக்கிட்டே மட்டும் இருக்காதிங்க, உங்கள் வேலையப்பெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா என் வேலை அவ்வளோ ஒன்றும் கடினமானது கிடையாது, அங்கே உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தேன் பார்த்தியா, அதே மாதிரி அந்த அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு நீ உள்ளே போய் நின்றுக்கிட்டுரு, ஒரே ஒரு சின்ன அசைவை கூட இருக்கக்கூடாது, நீ மூச்சு வர்ற சத்தம் கூட கேட்கக்கூடாது, உன்னுடைய கண்கள் வந்து சிமிட்டக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, என்ன பண்ணாலுமே நீ அசையாமல் நிற்கணும், நான் எப்படி நின்றுக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி நீ நின்றுக்கிட்டு இருக்கணும், இப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து உங்கள்கிட்ட வேண்டுவாங்க, அவங்க மனசு நினைக்கிற எல்லா விஷயங்களுமே உனக்கு கேட்கும், ஆனால் என்ன நடந்தாலுமே நீ வந்து அந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, அந்த சிலை மாதிரி ரொம்ப அமைதியாக நிற்கணும், இது உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்குறாரு. இப்போ அந்த மனிதருக்கு எப்படியோ கடவுள் வந்து இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிறாரு, அதுவே பெரிய விஷயம், இப்போ கடவுளாகவே இந்த விஷயத்தை கேட்குறாரு, இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே செய்கிறேன், நாளைக்கு காலையில் ரெடியாகி வந்துடுறேன், வந்துட்டு உங்களை மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு நான் உள்ளே போய் நின்றுக்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. சரிப்பா நாளைக்கு காலையில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அடுத்த நாள் காலையில் இந்த ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. இந்த மனிதர் கடவுள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போய் நின்றுட்டார். கடவுளுமே இந்த மனிதர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் செய்கிற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது கடவுள் மாதிரி நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா சிலை மாதிரி நிற்கணும், அந்த டைமில் அந்த பூஜாரி வருவார், அவர் பூஜைகள்லாம் செய்வார், என்ன பண்ணாலுமே எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த மனிதர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த மனிதர் மாதிரி இருந்த அந்த கடவுள் வெளியில் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாரு. அந்த கோவில் பராமரிப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு நடந்து போயிட்டாரு. இப்போது அந்த கோவிலில் இந்த மனிதர் மட்டும்தான் இருக்கிறாரு, அதுவும் கடவுள் வடிவில் இருக்கிறாரு. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பணக்காரர் வராரு. அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு, கடவுளே உன்னுடைய அருளால் என்னுடைய தொழிலில் நிறைய லாபம் கிடைச்சிருச்சு, அந்த லாபத்தில் ஒரு பங்கை உன்னுடைய உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய பணப்பையை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருந்து இரண்டு கட்டுகள் பணத்தை எடுத்து உண்டியில் போடுறாரு. போட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து
அவருடைய பையை அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழை ஒருத்தர் வராரு. அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாரு. அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி திருமணம் பண்ணுறதுன்னு தெரியலை. ரொம்ப சங்கடமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. கடவுளே, உன்னை நம்பி தான் இருக்கிறேன். இப்போ என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. குடும்பத்துக்கு சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் நான் இந்த திருமணங்கள்லாம் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலை. தயவு செஞ்சு இதை உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு ரூபாயை எடுத்து உண்டியலில் போட்டுட்டு கடவுளை சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்குறாரு. அவர் வணங்கிட்டு எழும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கண்களில் இந்த பணப்பை தட்டுப்படுது. அதை திறந்து பார்க்குறாரு. அந்த பை நிறைய வெறும் பணக்கட்டுகளாக இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த ஏழைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளே, என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்க, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, நான் பேசுனது உனக்கு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை புகழ்ந்துக்கிட்டு அந்த பையை எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையுமே கடவுள் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தர் வராரு. அந்த வியாபாரி மொதல் வந்தார் பார்த்தீங்களா, அவரை விட பல மடங்கு பணக்காரர். அவர்கிட்ட நிறைய கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல்களை பயன்படுத்தி வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மனிதருமே வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முதல் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, பணத்தை வந்து தொலைச்சிட்டு போனார்ல, அந்த மனிதர் அந்த பணப்பையை தேடி வேக வேகமாக கோவிலுக்குள்ளே வராரு. வந்தவர் இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏங்க இந்த மாதிரி என்னுடைய பையன் ஒன்றுங்க மிஸ் ஆகிடுச்சு, அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரிய பணக்காரர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் இப்போ தான் வந்தேன், நான் எதையும் பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இதை அந்த பணத்தை தொலைச்சவரும் ஏற்றுக்கிறதா இல்லை. அதெல்லாம் அது எப்படிங்க, இந்த கோவிலில் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ரிட்டர்ன் வந்துட்டேன், அநேகமாக நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாமல் போலீஸை கூப்பிட்டு வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் அங்கே வராங்க. வந்தவங்க இந்த பெரிய பணக்காரர் சொன்ன பார்த்தீங்களா, அவரை பிடிச்சி கைது பண்ணி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மனிதருக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். பணத்தை தொலைச்சது ஒரு ஆள், அதை எடுத்துகிட்டு போனது இன்னொரு ஆள், ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் மூன்றாவதாக ஒரு நபரை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, இது ரொம்ப தவறாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசரீரி மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்களுடைய பணம் வந்து இவர் எடுக்கலப்பா, ஒரு ஏழை ஒருத்தர் வந்தார், அவர் தான் தவறதில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், அவரோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், அவர்கிட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி மாதிரி பேசி அவங்கள அந்த ஏழையோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பணம் இருக்குது, அவருமே பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு வழியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது கடவுள் வெளியில் போனவர் உள்ளே வராரு, களைச்சி போய் வராரு. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு காட்டில் இருக்கிற விறகுகள்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்தவர் ரொம்ப களைச்சி போய் அவங்க உட்காந்துருக்கிறாரு. இப்போது திரும்பி பார்க்குறாரு, உள்ளே கடவுள் மாதிரி இந்த மனிதருமே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எப்படி இருக்கிறோடைய வேலையெல்லாம், இன்றைக்கி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, கடவுளே இவனுடைய வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிலை மாதிரி நிற்கிறத கூட நின்றுக்கலாம், ஆனால் இந்த மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விஷயத்தை சொல்கிறாங்க, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியல, இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு, ஒருத்தர் பணப்பையை தொலைச்சாரு, அது தெரியாமல் ஒருத்தர் பணப்பையை தொலைச்சிட்டாரு, அது வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார், ஆனால் எடுத்தவரை விட்டுட்டு புதுசாக ஒரு மனிதரை வந்து கைது பண்ணி இழுத்துட்டு போனாங்க, அப்புறம் நான் தான் பேசி அதெல்லாம் சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்ப்பா அப்படி பண்ணுற, உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், என்ன நடந்தாலும் நீ பேசக்கூடாது அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ தேவையில்லாமல் ஏன் இப்படி பண்ணேன், இப்போ நீ பண்ணதுனால நிறைய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ கடவுளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை பதறிக்கிட்டு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, முதல் வந்தார் பார்த்தியா, அவர் வந்து பெரிய பணக்காரர், அவர் நிறைய சட்டவிரோதமான தொழில்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அது மூலமாக நிறைய வருமானம் ஈட்டுறாரு, அந்த வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியாக தான் என்னுடைய உண்டியலில் போட்டார், அதுவே இரண்டாவது வந்த அந்த ஏழைக்கு அந்த பணம் உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்து அனுப்புனேன், அதை போய் திரும்ப வாங்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியா கடவுளே, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி அது சரி, இப்போ மூன்றாவதாக ஒரு பெரிய வியாபாரி வந்தார்ல, அவரையே மாட்டி விட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அவரை வந்து நான் மாட்டி விடணும்னு பார்க்கல, அவர் வந்து என்னுடைய தீவிர பக்தர், அவர் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களுமே ஈடுபடுறது கிடையாது, எப்போவுமே நல்ல விதமாக தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு,
இன்னைக்கு இரவு அவருடைய கப்பல்கள் இங்கிருந்து கிளம்புறதா இருக்கு. ஆனால் என்னன்னா, போகிற வழியில் பெரிய புயல் வந்து அந்த கப்பல்கள்லாம் மூழ்கடிக்கப்படும், அதை தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை கைது பண்ணி அவருடைய பயணத்தை தடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதையுமே நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் செஞ்ச தவறுகளை கடவுள் வந்து சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த மனிதருக்கு புரியுது, நமக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதில் கண்டிப்பாக கடவுளோட செயல் இருக்கும், அது நமக்கு தீங்கா கூட நமக்கு தெரியலாம், ஆனால் அதுக்குள்ளாரையுமே ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு புரியுது. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். நீங்கள் கூட யோசிச்சு பார்த்துருப்பீங்க, அந்த மனிதருக்கு எப்படி இவ்வளோ பெரிய விஷயங்களும் கிடைச்சிச்சு, அவர் அதுக்கு தகுதியானவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஒருவர் செய்கிற அந்த நன்மை தீமைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அது நம்ம என்ன பெயரில் வேணாலும் அழைச்சிக்கலாம், இல்லை இயற்கைன்னு சொல்லலாம், இல்லை பிரபஞ்சம்னு சொல்லலாம், இல்லை நமக்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தின்னு சொல்லலாம், நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.